Hi friends, welcome to Venus Kitchen Smart. நான் நர்மதா பேசுறேங்க. நான் செய்ய போற ரெசிபி ஜவ்வரிசி யூஸ் பண்ணி செய்ய போறேங்க. அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் பாத்துறலாம். 1 கப் ஜவ்வரிசி நல்ல ஒரு 5 ஹவர்ஸ் ஊற வச்சி தண்ணி வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஒரு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சி ஸ்மாஷ் பண்ணி எடுத்துர்க்கேன். ஒரு வெங்காயம் பொடியா நறுக்கியது, பச்சை மிளகாய், இஞ்சி தேவையான அளவு, 4 டேபிள்ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, நெய் தேவையான அளவு, சீரகம் 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் பொடி 1 டேபிள்ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு. இது எப்படி செய்யலாம்ன்றத பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த பவுல்ல எல்லாத்தையும் போட்டு ஒண்ணா mix பண்ணிக்க போறேங்க. அரிசி மாவு தவிர எல்லாத்தையும் இந்த பவுல்ல ஒண்ணா போட்டு mix பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நான் அரிசி மாவு சேர்த்துறேன். தண்ணி எதுமே சேர்க்கல, mix பண்ணி எடுத்துட்டேன். இப்போ கொஞ்சமா நெய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துட்டங்க. நான் இந்த வாழைல நெய் தடவிட்டேன், கையிலயும் நெய் தடவிட்டேன். நெய் இல்ல எண்ணெய் எது வேணா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த அளவுக்கு ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். இது வச்சி லைட்டா ஒரு பிரஸ் பண்ணுங்க. தவா சூடாயிருச்சுங்க. நான் கொஞ்சமா இப்ப நெய் சேர்த்துறேன். இதுல தட்டி வச்சிருக்க இந்த தவால ஆட் பண்ணிடலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் வேகணும் ஒரு பக்கம். அப்புறம் திருப்பி போட்டு இன்னொரு பக்கம் நம்ம ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுக்கலாம். ஒரு பக்கம் வெந்திருச்சுங்க, இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். நல்லா வெந்துச்சுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டி எடுத்துடலாங்க. ஜவ்வரிசி அடை ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் கண்டிப்பா இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப டேஸ்டா இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.